தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரயில்வேலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருந்தாங்க, அப்ரண்டிஷிப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த சதர்ன் ரயில்வே அப்ரண்டிஷிப்புக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சதர்ன் ரயில்வே என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே டேட் அண்ட் டைம் ஆஃப் க்ளோசிங் சொல்லிட்டு 12/8/2024, அதாவது அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே கிளிக் ஹியர் டு வியூ நோட்டிஃபிகேஷன், ரிஜிஸ்டர் அண்ட் லாகின் அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணும். ஸோ ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே நீங்கள் யூனிட் செலக்ட் பண்ணணுங்க. ஏதாச்சும் ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஒரு யூனிட்டுக்கு மேலே செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு லேண்ட்லைன் நம்பருக்கு சண்டே அதுக்கப்புறம் ஹாலிடே இந்த ரெண்டு நாளை தவிர்த்து சனிக்கிழமை கூட நீங்கள் ஃபோன் பண்ணலாம். 10 மணியிலேருந்து 5 மணி வரைக்கும் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. இப்போ நீங்கள் யூனிட்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 யூனிட் தான் செலக்ட் பண்ண முடியும். சென்ட்ரல் ஒர்க் ஷாப் கோல்டன் ட்ரைக்கு, கேரியேஜ் ஒர்க்ஸ் பெரம்பூர், சிக்னல் அண்டு டெலகாம் ஒர்க்ஸு போதனூர். இதில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த யூனிட் வேணுமோ அந்த யூனிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளைங் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளைங் அஸ் ஃப்ரெஷர் கேண்டிடேட்டா இல்லை ஐடிஐ கேண்டிடேட், எக்ஸ் ஐடிஐ கேண்டிடேட்டான்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க, இல்லை எக்ஸ் ஐடிஐ இருந்தால் ஐடிஐ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போது கேரியேஜ் ஒர்க்ஸ் பெரம்பூர்லேயே பார்த்தீங்கன்னா வேகன் ஒர்க் ஷாப்பும் இருக்கும், ரயில்வே ஹாஸ்பிட்டலும் இருக்கும். இப்போது நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிக்னல் அண்டு டெலகாம் ஒர்க் ஷாப் போதனூரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஒர்க் ஷாப் போதனூர் ஃப்ரெஷர் அப்படின்னு வந்திருக்கும். அதே மாதிரி கேரியேஜ் ஒர்க்ஸ் சென்ட்ரல் ஒர்க் ஷாப் கோல்டன் ராக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த டிவிஷனை கிளிக் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதுரை டிவிஷன், திருச்சி டிவிஷன், சென்ட்ரல் ஒர்க் ஷாப், பூந்தமல்லி டிவிஷன், இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பராக டிவிஷன் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக டிவிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரேடை பொறுத்த அளவுக்கு நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ இதே ஸோ இந்த மாதிரி உங்களோட ட்ரேடை பொறுத்து அப்ரண்டிஷிப் மாறும். உங்களோட ட்ரேடை மட்டும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. வேகன்சி லிஸ்ட் செக் பண்ணணும்னா இந்த இடத்துல பாருங்கள், செக் வேகன்சி லிஸ்ட்டு ஃப்ரம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வேகன்சி லிஸ்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் இதிலே கொடுத்துட்டாங்க, கேண்டிடேட் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ டிகிரி நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்னு. ஸோ டிப்ளமோவோ டிகிரியோ படிச்சிருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க. இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கேரியேஜ் ஒர்க்ஸை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் வந்துருக்கும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட கேரியேஜ் ஒர்க்ஸ், நீங்கள் எந்த யூனிட்டை செலக்ட் பண்ணிங்களோ அந்த யூனிட்டோட பேர், என்ன அப்ரண்டிஷிப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஓப்பனிங் டேட் என்ன, க்ளோசிங் டேட் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கும். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கிளிக் டு ஃபில் த நியூ அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதையும் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரியே இந்த இடத்துல உங்களோட நேமை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் அப்பா பேர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் இல்லைனா டிசியில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ட் செக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் மேல், ஆண்கள்னால் மேல்னும் பெண்கள்னால் ஃபீமேல்னும், 3rd பாலினத்தவர்னா டிரான்ஸ்ஜெண்டர்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து மேரிஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. மேரிட்னா மேரிட்னு கொடுத்துக்கோங்க, அன்மேரிட்னா அன்மேரிட்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. இதில் யூஆரா, இடபிள்யூஎஸ்ஆ, ஓபிசியா, எஸ்சிஎஸ்டியான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸை ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க.
இப்போ நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் தான் நீங்கள் என்டர் பண்ணணுங்க. ஸோ இதுவே நீங்கள் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் உங்களோட இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டை தான் கொடுக்கணும். அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் அன்ரிசர்வ்டுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதை தவிர எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு அப்லோட் பண்ணுறதுனா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பாருங்கள், உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ ஓபிசி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இசேவை மையம் மூலமாக வழங்கக்கூடிய ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இதுவே எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டைரக்ட் எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னைக்கு டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, அதாவது எந்த தாலுக்காவில் இல்லை எந்த டவுனில் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. இஷ்யூடு பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஷ்யூடு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கீழே டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணியிருப்பாங்க, தாசில்தாரோ இல்லை டெபுட்டி தாசில்தாரோ இல்லை ஜோனல் டெபுட்டி தாசில்தாரோ இல்லை டெபுட்டி கலெக்டரோ பண்ணியிருப்பாங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த டீட்டெயில்ஸையும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஒரு வேலிடேட்டான இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வருங்க. அதனால் இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கண்டிப்பாக ரீசார்ஜ் இருக்கிற மொபைல் நம்பராகவும் பாஸ்வேர்டு தெரிஞ்ச இமெயில் ஐடியாக வச்சுக்கோங்க. இந்த இமெயில் ஐடி ஓடிபியை நீங்கள் கண்டிப்பாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க, கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட தற்காலிக முகவரி, தற்போது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த முகவரி என்டர் பண்ணிக்கோங்க. அது நிரந்தர முகவரியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ அட்ரஸை பொறுத்தளவுக்கு முதல்ல டோர் நம்பரு, அதுக்கப்புறம் தெருவோட பேர், அதுக்கப்புறம் வார்டோட பேர், அதுக்கப்புறம் ஊரோட பேர் எல்லாத்தையும் டைரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவுக்கு எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. அடுத்து பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரோட பின்கோடை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட 12 இலக்க ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஸோ ஆதார் கார்டை பொறுத்தளவுக்கு 3 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 4 நம்பரை நீங்கள் தனித்தனியாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 3 பாக்ஸ்லேயும் 12 நம்பர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு தற்போது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த அமைப்பிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 75 KB தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் உங்கள் 2 காதும் தெளிவாக தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் எப்படி தெளிவாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, எப்படி ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி சைஸும் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா 10th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டை எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்றத கீழே போட்டிருப்பாங்க. அதில் எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி டிட்டோவாக என்டர் பண்ணிக்கோங்க. போர்டு அண்ட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 10th வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, இதில் தமிழ்நாடு கொடுத்துட்டு இயர் ஆஃப் எக்ஸாமில் எந்த வருஷம் எக்ஸாம் எழுதுனீங்க, சர்டிஃபிகேட் நம்பர் அல்லது ரோல் நம்பர் ரெண்டில் எது வேணால் என்டர் பண்ணிக்கலாம். ரோல் நம்பர் வந்து கீழே இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பர் வந்து மேலே ரைட் சைட் டாப்பில் இருக்கும். ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்கள் ப்ராப்பராக என்டர் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு கீழே பாருங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட 10th நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை வந்து 5 டிவைட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் 5 சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா 5 டிவைட் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோன்றத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டு ஸ்டடியுடு இன்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடைசியாக என்ன படிச்சிங்களோ அந்த டீட்டெயில்ஸு, இந்த டிசி நம்பரு, இயர் ஆஃப் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா பர்சனல் மார்க்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அந்த மார்க்ஸையும் என்டர் பண்ணிக்கோங்க.
ஸோ இன்டர்பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்காரோட டீட்டெயில்ஸும் அடுத்து ஏதாவது மச்சத்தோட டீட்டெயில்ஸ் அதாவது மோளை தழும்பு கீழே மச்சம் ரெண்டையும் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கும். இதில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கேப்சாவை அப்படியே டைரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருவேளை தப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கரெக்ட் அண்ட் மாடிஃபை டீட்டெயில்ஸை கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கிளிக் ஹியர் ஃபார் ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஹாவ் யூ வெரிஃபைட் த டீட்டெயில்ஸ்னு கொடுப்பாங்க, எஸ்ன்னு கொடுத்துட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க, கன்ஃபார்மும் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓடிபியை என்டர் பண்ணிட்டோம், சப்மிட் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகும், அதாவது உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அப்ளிகேஷன் ஃபார்மை சேவ் பண்ணி பிடிஎஃபாக கூட வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதுவே மென் கேண்டிடேட்ஸ் அது ஆண்களாக இருக்கீங்க என்ன மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக பேமெண்ட் பேஜ்குள்ளே போகும், அதில் போயிட்டு நீங்கள் 100 ரூபாய் ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும். அதை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி டவுன்லோட் ஆயிரும் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சதர்ன் ரயில்வேஸ்க்கு அப்ரண்டிஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஐடி அப்ரண்டிஷிப்புக்கும் இதே மாதிரி தான், ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அதனால தான் நான் ஃப்ரெஷர் வீடியோவை போட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ஐடிஐக்கு தனியாக வீடியோ வேணால் கண்டிப்பாக கேளுங்கள், சேனலில் போட ட்ரை பண்ணுறேன்.